மூன்றாண்டு கால ஆட்சி, 102 பேர் மரணமே சாட்சி. உண்மையாகவே சவுப்பு சங்கருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கா? ரொம்ப இயல்பா யோசிச்சு பாருங்க, கையை உடைச்ச நபர்கள் கழுத்தை உடைக்க எவ்வளவு நேரம்? நீங்க பெண் காவலர்களை பற்றி அல்லது பெண்களை பற்றி அவதூறாக பேசுனதுக்காக நீங்க வந்து ஒரு தனி மனிதனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு செயல்படுறீங்கன்னாக்கா, குஷ்பு கூட்டிட்டு போய் எங்க அண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தன் பேசினான்ல, கூட்டு போய் கையை உடைச்சிங்களா? வெக்கமா இல்ல, ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ண முடியல உங்களால. இது வரைக்கும் வேங்கைகள் பிரச்சனை மலம் கலந்தவன் அரெஸ்ட் பண்றதுக்கு துப்பு கிடையாது. அசோக் நாங்க அவ்வளவு பெரிய டானாங்க, செந்தில் பாலாஜி தம்பி இது வரைக்கும் எங்க இருக்கான உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அசிங்கம் தானே இது முதல்வருக்கு, காவல்துறைக்கு அசிங்கம் தானே? எங்க அசோக கைது பண்ண முடியல, சவுக்கு சங்கர் கைது பண்றதுன்றது எப்படி இயல்பு? அவர் அடிச்சு கையகால உடைக்கிறதுன்றது எப்படியான இயல்பு ஏற்றுக்கொள்ள முடியும்? ஸோ இந்த மாதிரியான காவல்துறையோட அடக்குமுறையை அவங்க தாயார் சொல்லுவது போல சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து இருக்கானா? இருக்கு. சவுக்கு சங்கர் தன்னை கைது பண்ண போறாங்கன்றத ஒரு மாசமா எல்லா ஊடகத்திலும் பேசினார். அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, எல்லாத்துக்கும் சொன்னாப்புல. குறிப்பா முத்தலீஃபை வந்து எப்படி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவர் மேல கேஸ் பண்றதா இருக்கட்டும், அவர்கிட்ட வேலை செஞ்ச லியோக்கு எப்படி நெருக்கடி கொடுத்தாங்கிறது தாண்டி, தன்னை எந்த நொடியில் வேணா கைது செஞ்சிருவாங்க தமிழ்நாடு காவல்துறை என்று தெரிஞ்சு ஒரு மனுஷன் கையில கஞ்சா வச்சுட்டு வரா? நேற்று கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, போதைப் பொருட்கள் இது மாதிரியான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய சப்ளை அப்படிங்கிறது போலீஸுடைய தயவு இல்லாமல் நடக்காது, இது முறையான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கேன். இப்போ ஸ்டாலின் பதில் சொல்ல சொல்லுங்க, எந்த கொம்பனை குறைச்ச முடியாது ஆட்சின்னு சொன்னீங்கல்ல, அந்த நீதிபதி சொல்லிட்டாரு, இப்போ பேசு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, வரக்கூடிய பிறந்தநாள் உதயநிதிக்கு வந்து வெளியில கிடையாது. ஓ, ஏன் என்ன காரணம்? தமிழ்நாட்டு மக்களுக்கான சாபம் கெடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம தீர வந்து நம்ம ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும், இந்த மாதிரி மக்களை வந்து தொடர்ச்சியாக வந்துச்சுக்கிட்டே இருக்கிறதும், திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், நம்ம இப்படி புலம்பிகிட்டே இருக்கிறது நம்மளுடைய சாபக்கடை. இந்த சாபக்கடை மாற்றி எழுதுவது ரொம்ப நாள் இல்லை, 26 வரைக்கும் இருக்குது டைம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுறீங்களே, டைம் 26 வரைக்கும் இல்லை. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். குளோர், எப்படி இருக்கீங்க? நலம் குளோர். சவுக்கு சங்கர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் கைது செய்யப்பட்டது பெண் காவலர்களை வந்து இழிவாக பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சுருக்கிறாங்க. கைது செய்யப்பட்ட பிறகு அந்த அன்னைக்கே வந்து கோயம்புத்தூர்லேருந்து தேனிக்கு போய் கைது செய்து திரும்ப கூட்டிகிட்டு வரும்பொழுது அவருடைய வாகனம், அவர் வந்த காவல் வாகனம் விபத்துக்குள்ளாகுது, அது ஒரு பெரிய சர்ச்சையாகுது. இந்த விஷயத்தோட பிறகு வந்து அவர் காவல்துறையால் சிறையிலேயே தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வெளியில் வந்துச்சு. அதை வந்து அவருடைய வழக்கறிஞரே வந்து ஊர்ஜிதப்படுத்தினார். அதை மெய்ப்பிக்கிற வகையில் நேற்று அவர் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது, நேரடியாக ஆஜராகும் பொழுதே அவருடைய கையில் கட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. இந்த விஷயத்தோட சேர்த்து இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தையும் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அவருடைய தாயார் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க, அவருடைய உயிருக்கு, சவுக்கு சங்கருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, ஸோ அவரை வேறு சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த கோரிக்கை வந்து பரிசீலிக்கணும்னு சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. அவங்க சொல்கிறது மாதிரி உண்மையாகவே சவுக்கு சங்கருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கா? காவல்துறை சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் தாக்கப்படலைன்னு சொன்னாங்க இல்லையா, அது முற்றிலும் பொய்ன்றது இன்றைக்கி நிரூபணம் ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா நீங்கள் வாகன விபத்து ஏற்பட்ட பொழுது அவருக்கு அடிப்பட்டதாக சொன்னது வந்து இடது கையில், கரெக்டுங்களா? இடது கை, இடது காலில். அதுக்கப்புறம் நம்ம காணொலி இடது கை வலது கால் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீதிமன்றத்திற்கு அவர் வரும்பொழுது நம்ம பார்க்கலாம், ரொம்ப இயல்பாக நடந்து வந்தார், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருடைய வழக்கறிஞர் சொன்ன பிறகு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாச்சு. அதாவது கிட்டத்தட்ட 48 மணி நேரம் கழிச்சு தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் விடுறாங்க. வழக்கறிஞர் சொல்கிறாரு அவர் தாக்கப்பட்டிருக்கார், கையை உடச்சிருக்காங்கன்ட்டு, அந்த மாதிரி சம்பவம் நடக்கலைன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுறாங்க. இது ஏற்பட்ட காயம் நானா? அவங்க சொன்னதுக்கு முற்றிலும் மாறாக இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வலது கை முறிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு அவர் கோயம்புத்தூர் சிகிச்சைக்கு போயிருந்தாங்க இல்லையா, மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க இல்லையா. அந்த மருத்துவமனையிலேருந்து வெளியில் வரும்பொழுது எப்படி வந்தார் பார்த்தீங்களா, மாவுக்கட்டு போட்டிருக்கு, பக்கமாக மாவுக்கட்டு போட்டு அந்த கை உடஞ்சதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கணும் பொழுது, ரொம்ப இயல்பாக யோசிச்சு பாருங்கள், கையை உடைச்ச நபர்கள் கழுத்தை உடைக்க எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த காவல்துறையினர் தடிக்கு விழுந்துட்டார், பின்மண்டையில் அடிபட்டுருச்சுங்க, அன்கான்சியஸ் ஆகிட்டார், கோமாவுக்கு போயிட்டார், அவங்க சொல்கிறதுக்கு என்ன ஆகும்? நாங்கள் அடிக்கலை, தடிக்கு விழுந்துட்டார், அதனால் வந்து அவருக்கு அடிபட்டுருக்கு, ஏதோ கல் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னாக்கா எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல் இங்கே நடந்திருக்கு, கையை உடைச்சிருக்கிறாங்க. நீங்கள் பெண் காவலர்களை பற்றி அல்லது பெண்களை பற்றி அவதூறாக பேசுனதுக்காக நீங்கள் வந்து ஒரு தனி மனிதனுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு செயல்படுறீங்கனாக்கா, குஷ்பு கூட்டிட்டு போய் எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தன் பேசினான்ல,
கூட்டு போய் கையை உடைச்சிங்களா கேட்குறேன். இல்லை பாவாடையை அவிழ்த்து நாடாவை ஏதாவது சொன்னுவாங்களே, என்னது நாடாவை அவிழ்த்து பாவாடை தூக்கினால் தெரியும்னு சொன்னதாக இருக்கட்டும், மார்வாடி பெண்ணை வச்சு படம் எடுக்க சொன்னால் நீ மார்வாடிய பெண்ணை வச்சு படம் எடுத்தனு கலைஞருக்காருன்னா நிதி பேசினதாக இருக்கட்டும், இந்த பக்கம் உதயநிதி அப்படியே வாங்க வாரிசு போல், சசிகலா தன் தாயாருடைய வயது, இந்த பக்கம் எடப்பாடி தகப்பனார் வயது, சசிகலாவை பார்த்தா எடப்பாடி முட்டி போட்டுறாரு, நீ தப்பாக நினச்சிட்டேன் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னாக்க, என்ன இன்டென்ஷனில் நீ சொன்னன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ன வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டாங்கல்ல, அப்போது பெண்களை இவ்வளோ சர்ச்சையாக பேசுறது, அதுக்கப்புறம் வெற்றி கொண்டார் உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபுரி ஆறுமுகம், பல நபர்கள் நீங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியிலேருந்து அத்தனை பேரையும் இன்னும் சொல்லப்போனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பிரச்சாரத்தில் வச்சு புகழ்ந்துட்டு தான் உதயநிதி வந்து கதிரானந்தையே இப்போ பேச ஆரம்பித்தார், இன்றைக்கி ஸ்டார் பேச்சாளர்னா அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது இவ்வளோ சர்ச்சையாக பெண்களை குறித்து பேசிய நீங்கள் இந்த விஷயத்தை வந்து பூதாகரமாக ஆக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறீங்க சார். சவுக்கு சங்கர் பேசிய அந்த சொல்லாடல் சரின்னு சொல்லி யாருமே சொல்லலை, ஆனால் அந்த தனிநபரை இதை காரணம் காமிச்சு அவருடைய இமேஜை நீங்கள் கெடுக்கணுன்ற வகையில் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது பெண்களை ஒரு பெரும் பட்டாளமாக திரட்டி கொண்டு வந்து நிப்பாட்டிருந்தாங்க இல்லையா, பெண்கள் வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக செருப்பையும் விளக்க மாதிரியும் வச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி காமிச்சாங்க, பயங்கரமாக அவருக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது வந்த நபர்களுக்கு சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியல, முதல் பிரச்சனையே அங்கே தான். இப்போ ஊடகங்களும் ஒரு சில பேர் கேள்விகள் கேட்டாங்க அவங்க எதுக்கு வந்தோன்னே தெரியல அப்படின்னா, சேட்டலைட் சேனல் அதுவே எடுத்து போட்டாங்க, அவங்கள்ட்ட போய் வந்துட்டு பேட்டி கேட்டால் எதுக்குமா வந்தீங்க ஐயா, கூட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க நாங்கள் வந்தோம், சவுக்கு சங்கரை எதிர்த்து எதோ வந்திருக்கீங்களாமே, சவுக்கு சங்கர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, தெரியாதையா, வர சொன்னாங்க தொடப்பத்தை கொடுத்தாங்க நாங்கள் வந்தோம் வந்து நிற்கிறோம். அப்போது நீதிபதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, யார் முதல்ல ஒரு பிரச்சனைக்கு தூண்டுதல் ஏற்படுத்துகிறாரோ அவர் தான் A1 சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஒரு பெரும் கூட்டத்தை இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரொம்ப இயல்பான அந்த மனிதர்களுக்கு வந்து அந்த பாமர மக்களுடைய இயலாமையும் அந்த பாமர மக்களுடைய இன்னசென்ட்டையும் நீங்கள் வந்து எப்படி பயன்படுத்திக்கிறீங்கனாக்கா, காசை கொடுத்து வழக்கம் போல் நீங்கள் கட்சி கூட்டத்துக்கு எப்படி கூப்பிட்டு போவீங்களோ அதுபோல் கூப்பிட்டு வந்து அவர் மீது வந்து செருப்பு எறிகிற மாதிரியும் விளக்கு மாதிரி எறியறதுக்கு மாதிரியும் அவர் மீது கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அரங்கேற்றம் செய்கிறீங்கன்னா செட்டிங் அப்படிங்கிறீங்களா, பக்கா செட்டிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சிருச்சு இல்லை, ஊடகம் வந்த அந்த பெண்கள்கிட்ட எல்லாத்திலையுமே பேட்டி கேட்கும்பொழுது எதுக்கு அழைத்து வரப்பட்டோம்னு தெரியல, சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியல, கூப்பிட்டு வந்தாங்க வழக்கமாக கூட்டத்துக்குன்னு சொல்லி வந்தோம், வந்தால் பேமெண்ட்டு, அப்போது இந்த நபருடைய இமேஜை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக நீ ஏற்படுத்தி கொண்ட கூட்டம் அந்த பெண்கள் விளக்க மாதிரி செருப்பை தூக்கி போடுறாங்க அப்படின்னும் பொழுது அது ஒரு உயர் காவல் அதிகாரி மீதியோ ஒரு காவல் அதிகாரி மீதி அது உயரோ சின்னவங்களோ காவல் அதிகாரி மீது வந்து பற்றுச்சுனாக்கா இது நாளைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறாதா, ஒருவேளை அந்த போலீஸ் மேலே வந்து உயர் அதிகாரி மேலே போட்டிங்க கோவத்தில் போலீஸ் தடியடி பண்ணிடுது அந்த பெண்கள் ஓடும் பொழுது கீழே விழுந்து காயம் ஏற்படலாம் இல்லை வந்து பெரிய அசம்பாவம் ஏற்படலாம் நாளைக்கு இது ஒரு லேண்ட் அட் இஷ்யூ ஆகலாம் நாளைக்கு இது ஒரு கேஸாக ஃபைல் ஆகணும் பொழுது இதை ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தாலும் ஒரு முட்டாப்பைய அவனை ஏன் தூக்கலை. இப்போ காவல்துறை 3 வருஷமாக மெத்து வித்த ஒருத்தனை வந்து தூக்குறதுக்கு துப்பு கிடையாது, இந்த பக்கம் இதை ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தவனை தாக்குறதுக்கோ அவசியம் அவனை தூக்குறதுக்கு எந்த உங்களுக்கு வந்து துப்பு கிடையாது, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒற்றை நபர் சவுக்கு சங்கருக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் மொத்தமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவரை வந்து படைசூழ என்னமோ வந்து அவர் என்னமோ AK-47 வர மாதிரியும் இப்போ ஜெயிலில் உங்களுடைய கஷ்டத்தில் இருந்துட்டு அவர் கையை உடச்சி விட்ருக்கீங்க, அவர் நடக்கிறதுக்கு சரியாக தெம்பு இல்லாமல் இருக்கிறாரு, அவரை நீங்கள் எப்படி கூப்பிட்டு போகிறீங்க, 1 இன்ச்சு கூட நம்ம காற்று கூட போக முடியாத அளவுக்கு அவ்வளோ படைபலத்தோட போலீஸ் வந்து பந்தோஸ்தாக கூப்பிட்டு போகிறீங்களே, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீஸ்கள் இருக்காங்க, வெக்கமாக இல்லை, ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ண முடியல உங்களால், இது வரைக்கும் வேங்கவியல் பிரச்சனைகள் மலங்கலந்தவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு துப்பு கிடையாது, கள்ளச்சாராயம் மரணம் இங்கே நடந்திருக்கு, பிஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டவனை அரெஸ்ட் பண்ண கிடையாது, மலைகளை உடச்சிருக்கான் பாருங்க அவனை அரெஸ்ட் பண்ண துப்பு கிடையாது, மண்ணை திருட்டுருக்கான் பார்த்தீங்களா ஒரே போலி நம்பர் வச்சு 4,600 கோடிக்கு மேலே ஒருத்தன் கொள்ளடிச்சு வச்சிருந்தாங்களே அந்த பெரும் குரூப் அரெஸ்ட் பண்ண துப்பு கிடையாது, மணல் மாஃபியான்னு சொன்னவன துப்பு கிடையாது, இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அசோக் என்னங்க அவ்வளோ பெரிய டானாங்க அவன் செந்தில் பாலாஜி தம்பி இது வரைக்கும் எங்கே இருக்கான உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா வெக்கமா இல்லையா உங்களுக்கு, அசிங்கம் தானே இது முதல்வருக்கு காவல்துறைக்கு அசிங்கம் தானே, எங்கள் அசோக்கை கைது பண்ண முடியல சவுக்கு சங்கர் கைது பண்ணுறதுன்றது எப்படி இயல்பு, அவரை அடித்து கையகால உடைக்கிறதுன்றதை எப்படியான இயல்பை ஏற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த மாதிரியான காவல்துறையோட அடக்குமுறையை அவங்க தாயார் சொல்ல போதில் சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து இருக்கானா இருக்கு, ஏன்னா முகாந்தரம் ரொம்ப தெளிவாக காட்டிடுது. சவுக்கு சங்கரை எதற்காக இந்த மாதிரி வன்மத்தை நீங்கள் காட்டுறீங்கனாக்கா ரொம்ப இயல்பாக பாருங்கள், அரசாங்கத்திற்கு எதிர்கட்சி தலைவராக அன்றைக்கு சவுக்கு சங்கர் மட்டும்தான் ஆக்டிவாக இருந்தார், யார் எடப்பாடி அவர்கள் இன்றைக்கி ஆக்டிவாக இல்லை, அன்றைக்கி அண்ணாமலை பிக்சர்லேயே இல்லை, அன்றைக்கி வந்து இவர்கள் ரெண்டு பேருமே மௌனித்து கிடந்தார்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நபர்கள்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, முக்கியமாக சொல்லப்போனால் விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்ட பொழுது சவுக்கு சங்கர் மட்டும்தான் அதை குறித்து பேச ஆரம்பித்தார், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைக்க 1 ரூபாய் வாய் திறக்கலை, அன்றைக்கி நீங்கள்லாம் மௌனிச்சு கிடந்தீங்கல்ல, அவன் சோறு போகிறவன் மேலே கை வச்சும் போது விவசாயம் மீது குண்டர் சட்டம் பொழுது நீங்கள் பேசலாம், அன்றைக்கி சவுக்கு சங்கர் பேசினாரா, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு திருட்டு பய திருடுவான், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கனிம வளங்களை திருடுவான், பணத்தை கொண்டு போய் பணத்துக்குள்ளலாம் ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணுவானுங்க, இதை கண்டுபிடிக்க வேண்டியது அரசாங்கம்,
ஆனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களே, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களே, அதிகாரம் பெற்ற நபர்களே இந்த திருட்டுத்தனத்தை பண்ணுறீங்கன்ற விஷயத்தை சவுக்கு சங்கர் வெளியே கொண்டு வந்தாரா இல்லையா? குறிப்பாக நீங்கள் பாருங்கள், இந்த மணல் திருடு, அந்த கரிகாலன்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, மணல் மாஃபியா குரூப்பை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், மணல் திருடை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியோடைய வீட்டை போட்டு புகைப்படம் எடுத்ததாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியோடைய இந்த 100 ரூபாய் டாஸ்மாக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கின விஷயமா இருக்கட்டும், இந்த வேலை வாங்கி கொடுக்குற விஷயத்தில் அவர் பண்ண அட்ராசிட்டியாக இருக்கட்டும், மின்சாரத்துறை நடத்தக்கூடிய ஊழலாக இருக்கட்டும், இங்கே கனிம வளங்கள் திருடப்பட்டதாக இருக்கட்டும், பேருந்து நிலையத்தில் இந்த பஸ்ஸு டயர் மறுசுழற்சி ஊழலாக இருக்கட்டும், ஆவினில் சிறார்கள் வேலை செஞ்ச விஷயமா இருக்கட்டும், அதை தாண்டி ஆவினில் வந்து இருக்கக்கூடிய பால கொழுப்பு திருடின விஷயமா இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்து வந்தீங்கன்னாக்கா இபியை வச்சு நீங்கள் வந்து இந்த கமர்ஷியல் ஒரு ரேட்டு பேசுனீங்கல்ல, நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு தனியாக ஒரு மோட்டர் வச்சு அதை கமர்ஷியல் ஆக்கணும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், ஸ்கூலுக்காக அந்த சைக்கிள் வாங்கின விஷயத்தை முறைகேடு செஞ்சதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறத மிக முக்கியமான ரொம்ப பெரிய பேசும் பொருளாக மாறுறது அந்த கிளாம்பாக்கம் விஷயம் அவர் எடுத்த விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கு ஜாஃபர் சாதிக்குடைய மெத்து விவகாரம் பேசி அவர் எடுத்ததாக இருக்கட்டும், 4000 கோடி வந்து இந்த மக்களை வந்து பெருவளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இவர்கள் வந்து கம்முறதாங்கல்ல அந்த விஷயத்தை சவுக்கு சங்கர் பேசுனதாக இருக்கட்டும், இதுக்கப்புறமேட்டு அவர் வந்து இந்த மலையை உடஞ்சி ஒரு டிஎம்கே ஆள் வந்து மலையை உடஞ்சி அவருடைய சொந்த பங்களாக்கு ரோடு போகிறதுக்காக கொண்டு போன விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி லாரியில் என்ன எழுதிட்டு போகிறான் தெரியுங்களா, வி மேக் எம் சாண்டு எழுதி போட்டிருக்கான். எப்படா வி மேக் எம் சாண்டு? ஒரு விஷயம் இருக்குல்ல, சாதிய ரீதியான பாகுபாடுகளை ஏற்படுத்தி திமுக பேசிய விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்தாரா? இந்த எஸ்சின்னு பேசுறது, ஓசின்னு பேசுறது, அம்மாக்காயிரம் பொண்ணுக்காயிரம் பேசுறது, பவுட்ரு போட்டிருக்க பலபலன்னு பேசுறதா இருக்கட்டும், இவர் அன்ஃபிட்னு பேசுறதா இருக்கட்டும், நாயகரி பேசுறதா இருக்கட்டும், கோமுத்திரான் பேசுறதா இருக்கட்டும், திமுக செஞ்ச இந்த விஷயத்தையும் பேசினாரா? துரைமுருகன் அவர் சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசினாரா? அதை தாண்டி அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நீங்கள் பட்டியல் ரொம்ப பெருசு இல்லை, ஏன்னா அவர் வந்து எவ்வளோ விஷயத்தை ஆக்டிவாக அவர் கொண்டு வந்திருக்கான்ற நீங்கள் விஷயம் பாருங்கள். இந்த பக்கம் நீங்கள் வாங்க, ஜெகத் ரசிகன் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்ச மேட்டராக இருக்கட்டும், மீண்டும் வந்து அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் வந்து வேட்பாளராக வந்து நீங்கள் வந்து அறிவிச்சுட்டு அவருக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்றீங்க வெக்கம் இல்லாமல், இந்த மாதிரியான சமூக குற்றங்களை செய்யக்கூடிய வரி ஏய்ப்பு செய்யக்கூடிய நபர்களை பற்றி எந்த அக்கறையும் எந்த கவலையும் இல்லாமல் இந்த ஒரு அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை விட மிக முக்கியமான விஷயம் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு நெருக்கடியாக மாறினது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா துபாய் போனது. துபாய் போயிட்டு வந்துட்டீங்க, நீ கிட்டத்தட்ட 6000 கோடி வந்துன்னு சொன்னீங்க, அந்த 6000 கோடி முதலீடு எங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புனாங்கல்ல, அது இன்னும் வரவே கிடையாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு போன விவகாரம் இருக்குல்ல, ஸ்பெயினுக்கு யாரை கூப்பிட்டு போனான்ற விஷயத்தை தான் ரொம்ப பெருசாக அவர் சென்சிட்டிவாக இங்கே பேசினார். ஸ்பெயினில் நீங்கள் வந்து உளவுத்துறை உயரதிகாரினே சொல்லாமல் இங்கே வந்து ஸ்பெயினுக்கு கூப்பிட்டு போயிருக்கீங்க, வேறு ஒரு பதவியை போட்டு கூப்பிட்டு போயிருக்கீங்க, எதற்காக கூப்பிட்டு போனீங்க ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை தாண்டி 3000 கோடி 30000 கோடின்னு பிடிஆர் ஆடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும், இந்த 41 கோடியை கொண்டு போய் சவுக்கு 41 கோடியை போட்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக கார் ரேஸ் நடத்துறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் உதயநிதி போட்டார்ல, அந்த விவகாரமாக இருக்கட்டும், இது வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து வாங்கிய பணத்தை ஈடியிடம் இது வரைக்கும் ஒப்படைச்சிங்கனாக்கா அப்பாவும் ஒப்படைக்கல, பிள்ளையும் ஒப்படைக்கல, அதாவது ஸ்டாலின் ஒப்படைக்கல, உதயநிதியும் ஒப்படைக்கவே இல்லை, இந்த மாதிரி விஷயமா இருக்கட்டும். ஸோ எல்லா விஷயமும் நீ கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒவ்வொரு சமூக பிரச்சனையை பற்றி பேசினார், தொழிலாளர்கள் பிரச்சனை பற்றி பேசினார், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், அவங்களாம் எப்படி அடித்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்ற காட்சி நம்ம பார்த்தோம். மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், தவறான மருத்துவ சிகிச்சை கொடுத்து குழந்தை கையகற்றப்பட்டது, பாதம் அகற்றப்பட்ட பிரச்சனையை பேசினதாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்தார். அப்போ வந்து ஒரு அரசாங்கமே மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் தவிர அந்த அரசாங்கம் இந்த மாதிரியான பிரச்சனையை செய்யலாமல் ஒரு கேள்வி எழுப்பினதாக இருக்கட்டும், மக்களுக்கு இன்றைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது, மின்சாரத்தை கொடுக்க துப்பு கிடையாது, இந்த அரசாங்கம் என்ன செய்து புதுசாக வீட் பியர் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி அம்மா உணவகத்தை இது வரைக்கும் மூடி வச்சிருக்கீங்க. தூத்துக்குடியில் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு வந்து உணவோ தண்ணீரோ இலவசமாக கொடுக்கவில்லை, அதை விட தலைவரி கோலத்தில் இன்னைக்கு பாருங்க நீட்டுக்காக பிள்ளைகளை எப்படி அனுப்புறீங்க, கண்ணகி சிலை எப்படி இருக்கும், அதே காட்சி அமைப்பு தானே. ஒரு வயது வந்து பெண் பிள்ளைக்கு தலைக்குள்ள கையை விட்டு கோதுற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? முதல்ல அவர்கள் உடைகளை களையக்கூடிய கடைஞ்சி நீங்கள் அவங்களை செக் பண்ணக்கூடிய விஷயத்தை யார் உங்களுக்கு கொடுத்தா? இந்த மாதிரியான விஷயத்தை செய்யக்கூடிய அனுமதி உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? நீங்கள் மோடி எதிர்க்கிற நீட் எதிர்க்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஒரு விஷயம் ஏன் ஸ்டேட்டில் ஏன் மாநிலத்தில் ரிசர்வ் போலீஸ் சங்கத்தை வந்து செக் பண்ணிச்சு கிடையாதுல்ல, எங்கள் பொது வழியில் ஊடகம் கவர் பண்ணுதுங்க. ஒரு வயசு புள்ள அந்த பிள்ளைய வந்து பப்ளிக் இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவ்வளோ ஊடகம் கவர் பண்ணும்போது தலைமுடியை விரித்து நீங்கள் கையை உள்ளே விட்டு கோதி செக் பண்ணி தோட அவர் செம்கி அவர் காலை கொலுசவருன்ற மாதிரியான விஷயத்தை செய்றீங்களே, இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தீங்களா? என் ஸ்டேட்டில் என் மாணவ பிள்ளைகளை இப்படி செய்ய மாட்டேன்னு முதல்வர் பேசியிருக்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், முதல்ல பிட்டு வச்சிருக்கானா வைக்கலையா, அவன் பிட்டு அடித்தா பிடிக்க வேண்டிய வேலை ஆசிரியருக்குங்க, கிளாஸ் ரூமுக்குள்ளே கரெக்டுங்களா? நீங்க ஸ்கூலுக்குள்ள அதுக்கு தான் ஸ்குவாடு அடிக்கடி வருவாங்க, 10th 12th எக்ஸாம்க்குலாம் நடந்துருக்கு, ஸ்பெஷல் ஸ்குவாடு வராங்க, ஒரு ஆசிரியர் தான் அந்த வேலையை செய்யணும், தவிர வேற யாரும் செய்யக்கூடாது. சார் நீங்கள் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டாலே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பசங்களுக்கும் அந்த இப்போ மாணவ பிள்ளைகளுக்கும் அந்த வாத்தியாருக்கும் இருக்க உறவு முறைன்னு சொல்லுவாங்க, ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் கண்டிக்கலாம், ஸ்கூலுக்கு வெளியில் கண்டிக்கூடான்னு வாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூலுக்குள்ள இதை செக் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆசிரியருக்கு இருக்குது. நீ ரெண்டு எக்ஸாம்னு இருக்கு, பாரு 4 எக்ஸாம்னு போடு கரெக்டுங்களா, 4 ஆசிரியரை போடு, ஏன்னா சிசிடிவி கூட வச்சு கொடு, தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சு கொடு, ஆனால் என் மாணவ பிள்ளைகளை போகிறதுக்குள்ளேயே ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துறீங்கல்ல,
பொதுவெளியில் வச்சு ட்ரெஸ் இது பண்ணி செக் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அலங்கரிக்கிறது, இதை எதிர்க்க துப்பு கிடையாது உங்களால். இந்த விஷயம் உட்பட எவ்வளவு விஷயம் இருக்குது சார் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய அவலங்கள்ட்டு. ஆனால் இவ்வளோ விஷயத்தை சவுக்கு சங்கர் கொண்டு வந்தார் வெளியில், குறிப்பாக உதயநிதி வந்து கார் ரேஸ்க்காக அந்த எடுத்து எடுத்த முன்னெடுப்பு இருக்கு பாருங்களா, முட்டாள்தனமாக கொண்டு போய் 40 ரூபா ரோட்டில் போட்டதாக இருக்கட்டும், இந்த மெத்து விவகாரமாக இருக்கட்டும், இதை நீங்கள் இதையும் இது கூட அப்படின்னு ஒரு விஷயம் கவர் பண்ணுங்களேன், ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சவுக்கு சங்கர் தன்னை கைது பண்ண போகிறாங்கன்றத 1 மாதமாக எல்லா ஊடகத்துலையும் பேசினார். அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது, எல்லாத்துலையும் சொன்னாப்பில். குறிப்பாக முத்தலீஃபை வந்து எப்படி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவர் மேலே கேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவர்கிட்ட வேலை செஞ்ச லியோவுக்கு எப்படி ஒரு நெருக்கடி கொடுத்தாங்கிறத தாண்டி, தன்னை எந்த நொடியில் வேணால் கைது செஞ்சிருவாங்க தமிழ்நாடு காவல்துறைன்னு தெரிஞ்சு ஒரு மனுஷன் கையில் கஞ்சா வச்சுட்டு சுற்றுவாரா? புரியுதா உங்களுக்கு? அது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்க. ரெண்டாவது விஷயம் இதுக்கு வாங்க. முதல்வர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் கஞ்சான்ற ஒரு விஷயமே கிடையாது, காவல்துறை என்ன சொல்லிச்சு, அமைதி பூங்கான்னு சொல்லிச்சுல, உங்களுடைய கூற்றின்படி கஞ்சா இருக்குது, நீங்கள் கஞ்சா வச்சுருக்காரு, அவரை நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்கிறீங்களே, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு கிராம் கணக்கில் சொன்னாங்க, இப்போ கிலோ கணக்கில் சொல்கிறாங்கல்ல. அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே கிலோ கணக்கில் கஞ்சா இருக்குது, நீங்கள் தேனியில் வச்சு பிடிச்சிருந்தீங்கன்னா தேனி சரௌண்டிங்கில் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபுள்லேருந்து ஏசிடிசி வரைக்கும் ஒட்டுமொத்த பேரும் சஸ்பெண்ட் பண்ணிக்கணும், பண்ணிங்களா? சென்னையிலேருந்து இவர் கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த எந்த சரௌண்டிங்லேருந்து அவர் வாழ்ந்தாரோ, எங்கே அவருக்கு கிடச்சதோ அந்த காவல்துறை கான்ஸ்டபுள்லேருந்து ஏசி வரைக்கும் டிசி வரைக்கும் ஒட்டுமொத்த பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கணும். நேற்று கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு, போதைப் பொருட்கள் இது மாதிரியான கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய சப்ளை அப்படிங்கிறது போலீஸுடைய தயவு இல்லாமல் நடக்காது, இது முறையான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. நீதிபதி தெளிவாக சொல்லிட்டாரா, காவல்துறையை ஒத்துழைப்பு இல்லாமல் காவல்துறையுடைய கவனக்குறிப்பு இல்லாமல் இது நடக்காதுன்ட்டு. இப்போ ஸ்டாலின் பதில் சொல்ல சொல்லுங்கள், எந்த கொம்பனை குறைச்ச முடியாது ஆட்சின்னு சொன்னீங்கல்ல, அந்த நீதிபதி சொல்லிட்டார், இப்போ பேசுங்க எந்த கொம்பனும் குறைச்ச முடியாது. நீதிபதி வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு, நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கஞ்சா புழக்கமும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே, இதற்கு ஸ்டாலின் என்ன பதில் சொல்லுவார்? அப்போது அப்பட்டமாக இது வந்து நமக்கு தெரியுது, நீங்கள் வந்து சவுக்கை முடக்கணுன்றதுக்காக நான் பெயில் போகணுன்றதுக்காக ஒரு விஷயம் செஞ்சதும், மனித உரிமை மீறல் அவர் கையை உடைச்சதுக்கும், திமுக காரன் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிறான், இவனெல்லாம் தூக்கிட்டு போய் கையை உடைச்சாங்களா? சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் அதாவது சிறை மற்றும் சீர்திருத்தம்ன்றதே உள்ளே வச்சு அவங்களை திருத்தணும் தான், நீ உள்ளே வச்சு கையை உடப்ப கால உடப்புன்றதை தாண்டி இன்றைக்கி சிறை மரணங்கள் நீங்கள் கவனிச்சிங்களா எவ்வளோ நடந்திருக்குன்னு? ஆமாம், அந்த சிறை மரணங்கள் சம்மந்தமான தனியாக ஒரு டாபிக் வச்சு, ஆர்டிஐ மூலமாக ஒரு ரம்ஜான் பேகம் அப்படிங்கிற ஒரு பெண் வந்து எடுத்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 102 சிறை மரணங்கள் நடந்திருக்குது இந்த 3 ஆண்டு காலத்தில், அதில் வந்து 98 பேர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த காவல்துறையுடைய அந்த லாக்அப் டார்ச்சர்னால். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஏன்னா கடந்த 2018 நினைக்கிறேன், 2020 நினைக்கிறேன் அந்த லாக்டவுன் டைமில் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் 2 பேரும் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்தில் லாக்அப் இடத்துல லாக்அப்புடைய அந்த டார்ச்சரில் இறந்து போனாங்க. இது பெரிய அளவில் அப்போதைய எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான முறையில் எதிர்த்தாங்க, பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள், ஆளுங்கட்சி ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே கடுமையான முறையில் போராட்டம் நடத்துனாங்க. ஆனால் இந்த இப்போ அதற்கு அதோடு ஒட்டி பேசணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏப்ரல் மாதம் 12 நாட்களில் மட்டுமே 4 சிறை மரணங்கள் நடந்திருக்கு, அதாவது லாக்அப் எடுத்து நடந்திருக்கு, சிறை மரணங்கள் கிடையாது லாக்அப் எடுத்து நடந்திருக்கு. இப்போ இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது 2022 ஜூலை மாதம் 2022 வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ வந்து தமிழ்நாடு அப்படின்னாலே காவல் நிலைய மரணங்களே இல்லாத ஒரு மாநிலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்போ பேசியிருந்தார். ஆனால் அந்த வருஷத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட அந்த வருஷத்தில் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே மட்டுமே 3 சிறை அதாவது காவல்துறை மரணங்கள் நடந்துச்சு. இது மாதிரியான மரணங்கள் ரொம்ப இந்த ஆட்சியில் அப்படின்னு 102 அப்படிங்கிறது ஒரு ஹியூஜ் நம்பர்ஸ், அது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயம். இதெல்லாம் இது ஆட்சியினுடைய அவலத்தை வந்து எடுத்துரைக்கக்கூடிய விஷயமாக இதை வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்களா, அதை இவங்க புரிஞ்சிக்கலையா? 3 ஆண்டு கால ஆட்சி, 102 பேர் மரணமே சாட்சி, கரெக்டுங்களா? இதுக்கு இவங்களுக்கு மெடல் குத்திக்கலாமா? ஜாஃபர் சாதிக்கு ஒரு கொடுப்பீங்க ஒரு மெடல், அதேமாதிரி நம்ம செலவில் வேணால் நான் வாங்கி தரேன், கொண்டு போய் மெடலை கொடுங்க அவருக்கு. அதாவது எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதுன்றீங்க. இந்த லாக்அப் டெத் மரணம், 102 மரணம் ஆர்டிஐ மூலம் வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க. அது போக 98 நபர்களை வந்து கிட்டத்தட்ட அவங்க மனநிலை பாதிக்கிற அளவுக்கான டார்ச்சர் ப்ரெஷர் அதை தாண்டி வந்து அவர்களுக்கு போதிய நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சை கொடுக்கல, அவர்களுக்கு போதிய உணவு கொடுக்கல, அவர்களுக்கு போதிய சுதந்திரம் கொடுக்கல. நீங்கள் காலையில் ஜெயிலேருந்து வெளியில் எத்தனை மணிக்கு வெளியில் விடணும், எத்தனை மணிக்கு திருப்பி உள்ளே அடைக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் அந்த டார்க் ரூம்ன்ற ஒரு விஷயத்தில் வச்சு அவங்க அடைக்கிறதாகட்டும், ஒரு சிறையிலேருந்து அவனை தனிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துவதாக இருக்கட்டும், அவன் உச்சபட்சமாக அவன் கிட்டத்தட்ட மென்டல் ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணி 98 பேரை பண்ணியிருக்கிறீங்கனாக்கா, இதை சவுக்கு சங்கருக்கு செய்ய எவ்வளோ நேரமாகும்? 3 ஆண்டு காலத்தில் நல்லா கவனிச்சிங்க, அந்த நபர்கள் யாருமே அரசாங்கத்தை எதிர்த்து மிக கடுமையான போர் செஞ்ச நபர்கள் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனையில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கஞ்சா போட்டோ போதையை போட்டோ அடித்தட்டி நடத்திட்டு வெட்டு குத்து நடத்திட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பான். அவனுக்கே நீங்கள் வந்து இவ்வளோ டார்ச்சர் கொடுத்து அவனை மென்டல் ஆக்கியிருக்கீங்கனாக்கா,
சவுக்கு சங்கர் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டு ஒட்டுமொத்த அரசாங்க நபர்கள் செஞ்சக்கூடிய அவ்வளோ விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்த நபரை இது போல் மென்டலாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலி அன்ஃபிட்டாக மாற்றுவதற்கான வேலை தான் நீங்கள் செய்கிறீங்கன்றது தான் அவருடைய நீதி அவருடைய அட்வொகேட்டோட குற்றச்சாட்டும். ஏன்னாக்கா அவருக்கு சுகர் இருக்குது, அதற்கான போதிய மருந்து கொடுக்கல. ரெண்டாவது விஷயம், சவுக்கு சங்கருக்கு அடிபட்ட பொழுது அதிகமான பெயின் கில்லர் கொடுக்குறீங்க, உணவு கொடுக்காமல், அப்போ அது என்னாகும், கிட்னி எஃபெக்ட் ஆகும். நீங்கள் அடிக்கக்கூடிய விதத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரத்தக்கட்டு ஏற்படுது, ரத்தக்கட்டு ஏற்பட்டாக்க ரத்த ஓட்டம் சரியாக போகாது, நாளைக்கு அந்த கட்டிகள் வந்து ரத்தம் கிளாட் ஆகிடுச்சுனா அது வந்து கேன்சர் கட்டியாக மாறுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்குது. அப்போ இதை தாண்டி உச்சபட்சமாக அவர் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வன்மமாக கையாளுறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போது இந்த இதற்கு முதல்வர் முதல்ல வாய் திறக்கணும். நம்ம உதயநிதி இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தோட ஒட்டியே பேசிடலாம், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடங்க சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சவுக்கு சங்கருடைய அந்த வேன், நம்ம ஏற்கனவே நான் தொடக்கத்தில் கேட்ட கேள்வி அப்படிங்கிறது தான், அந்த வேனுடைய அந்த ஆக்சிடெண்ட் அப்படின்றது சிசிடிவி காட்சி 48 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வெளியாகுது. அந்த சிசிடிவி காட்சியில் நம்ம கண்கூடாக பார்க்கும் பொழுது அதற்கு முன்னதாக 2-3 வாகனங்கள் போகுது, பின்னாடி தான் இந்த காவல் வாகனம் வருது. அதுக்கிடையில் ஒரு ஜங்ஷனில் இந்த வண்டி வந்து ஏறி மூவ் ஆகிறதுக்கான ரெடியாக நிற்கிது, அதாவது கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிது. சிறிது நேரம் கழித்து இந்த வாகனம் வந்து நேரடியாக கிராஸாக போய் இந்த காரை வந்து இடித்து தள்ளுது. அந்த காரில் அந்த கார் அப்படிங்கிறது அப்பளம் மாதிரி நுழைஞ்சிருச்சு, ஏன்னா அந்தளவுக்கு வந்து கடுமையான செய்தால் அந்த ஃபோட்டோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு. ஆனால் அந்த காரை யார் ஓட்டிட்டு வந்தா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே மிகப்பெரிய அளவில் $1 மில்லியன் இருக்குது. ஏன்னா பொதுவாக ஆக்சிடென்ட் இருந்தாலே என்ன, எத்தனை பேர் இறந்தாங்க, இல்லை எத்தனை பேர் காயம் ஏற்பட்டுச்சு, அவங்க எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மருத்துவமனை எங்கே அனுமதிக்கப்பட்டிருக்காங்கிற விவரத்தை வந்து வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி எதுவுமே வந்து சொல்லலை, வெறும் ஆக்சிடென்ட் ஆன செய்தி மட்டும்தான் வருது. சவுக்கு சங்கர் சென்ற வேன் ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும்தான் வெளியில் வருது. இப்போ இதெல்லாம் வந்து இது நீங்களே வந்து அதை ஒரு சந்தேகமாக எழுப்பியிருக்கீங்க, ஏன்னா இது ஒரு திட்டமிட்ட செய்யலாம் அப்படின்ற கோணத்தில் பார்க்குறீங்க. உண்மையாகவே அந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்காட்டில் ஒரு பேருந்து கவிழ்ந்து விபத்தாச்சா, முதல்வர் அதை குறித்து பேசினாரா? இது ரொம்ப மிக முக்கியமான கேஸ், சென்சிட்டிவான கேஸ், நல்லா கவனிச்சிங்க. அந்த காரு கிராஸ் பண்ணி போகணும், அதாவது அந்த ஷிஃப்ட் கார் தான் வந்து ஆக்சிடென்ட்க்கு உள்ளாக்கப்பட்ட கார். அந்த கார் வந்து கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஹெவி டிராஃபிக் எந்த இடைஞ்சலாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இடைஞ்சல் இல்லை, ரோடு காலியாக இருக்குது. இவங்க போகுது ஒரு சில யூட்டர்ன் எடுத்து நீங்கள் சல்லுக்கு போயிருக்கலாம். அவன் கார் ஓட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஓட்ட மாட்டான். நீங்கள் கரெக்டாக வந்து 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 இன்ச் பை இன்ச் வந்து இந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக நிற்கணும்னு சொல்லுவாங்கல்ல, நீங்கள் சினிமாவில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் தெரியும், இந்த இடத்துல மார்க் பண்ணணும், இதுதான் பொசிஷன், நீங்கள் நீளுங்க, ஓகே ரெடி டேக் ஆக்ஷன்னாக்கா அதுக்கப்புறம் நடக்கும். அந்த மாதிரி அது முதல் முதல் கோணம். இன்னொன்று விஷயம், நேரடியாக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கிற ரோட்டில் இந்த இடத்த ஒட்டி போலீஸ் ஓட்டிட்டு வந்த கார் கொண்டு போய் நேராக மீடியேட்டரு அந்த காரை கனெக்ட் பண்ணி கரெக்டாக எக்ஸாக்டாக பாயிண்ட் பண்ண மாதிரி அடிக்கிறீங்க, ஓகேவா? சரி, முதல் இன்னும் அதோடு சேர்த்து அதுக்கு இந்த இடது பக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் ஸ்பேஸ் இருக்குது, இடம் போகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. எங்கள் 2 லாரி போகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, 2 லாரி போகிற அளவுக்கு ஸ்பேஸ், ஒரே நேரத்தில் 2 லாரி இப்படி போனால் கூட போயிடலாம். அப்போ அவ்வளோ ஸ்பேஸை விட்டுட்டு கிராஸாக கரெக்டாக அவர் போய் இடித்த இடம் மீடியேட்ரு, அந்த ஆக்சிடென்ட் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்கலாம். மீடியேட்டில் கொண்டு போய் ஒருத்தன் கொண்டு போய் வண்டியை விடுறானாக்கா திட்டமிட்டு அந்த காவல் வேன் ஓட்டிட்டு வந்த டிரைவர் குடிச்சிருந்தானா, அதை எக்ஸாமினேஷன் பண்ணிங்களா, ஏன் எதற்காக கொண்டு போய் அங்கே விட்டீங்கன்னு முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம், ஷிஃப்ட் காரு யாருடைய கார், அந்த ஓனர் யார், உள்ளே எத்தனை பேர் வந்தார்கள், வந்த நபர்களுடைய நிலவரம் என்ன, உயிர் இருக்கா உயிர் இல்லையா, கிட்ட அந்த வாகனத்தை அந்த ஷிஃப்ட் கார் இதுக்கு மேலே எதுக்குமே பயன்படுத்த முடியாது, பட்டி டிங்கரிங் பார்த்து அதை சரி பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது, அப்படியே காயலம் கடைக்கு மட்டும்தான் போட முடியும் போது, அப்போ அந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும்பொழுது அதை பற்றின தகவல் மறைக்கப்பட்டதாக இருக்கட்டும், 48 மணி நேரம் சவுக்கு சங்கருடைய அட்வொகேட் பேசின பிறகு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் வந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டுன்னு தெரியுது. இவ்வளோ எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, கையை உடைக்கவே இல்லை காவல்துறை சொல்லிச்சா, கையை உடச்சிட்டிங்களா, தெரிஞ்சு போச்சா, நீங்கள் அடுத்து அவர் எப்படி மூவ் பண்ணணும்னு. அப்போ அவர் தாயார் சொல்வது போல் அந்த உயிரிழப்பு ஏற்படுவதற்கு, சவுக்குக்கான உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வழிவகை நிச்சயமாக இருக்கா? இருக்குது. எங்க இவங்க மொத்தமாக அவரை முடக்கணும்னு பார்க்குறாங்களா, முடிக்கணும்னு பார்க்குறாங்களான்னா, இங்கே முடிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. மெடிக்கலி அன்ஃபிட்டாக ஆக்கணும், அப்படி இல்லாட்டி வந்து நாளைக்கு இதை செஞ்ச நபர்கள் தடுக்கி விழுந்துட்டார், கழுத்தில் அடிபட்டுருச்சு, பின்னரம்பில் அடிபட்டும் போது அன்கான்ஷியஸ் ஆகிட்டார், பிரெயின் டெட் ஆயிடுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்வதற்கான சாத்தியக்கூறு இருக்கானாக்கா? இருக்கு இல்லையா? அப்போது ரெண்டாவது, நீங்கள் மட்டும்தான் அப்பல்லோ காவேரின்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்களா? சவுக்கு சங்கர் தாயர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துங்க, செலவை நாங்கள் பார்த்துக்குறோம், என் பிள்ளைய வந்து உயிரோட காப்பாற்றணும், இதுக்கான நடவடிக்கை வேணும். ஆனால் இது வரைக்கும் அதற்கான முன்னெடுப்பு இன்னும் எடுக்கப்படலை. அப்போது இந்த வழக்கு வந்து மனித உரிமை மீறல்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷன் நீங்கள் வந்து பல வழக்கை கையில் எடுத்துருக்கிறீங்களா? சவுக்கு சங்கர் இந்த ஒரு சொல்லாடலை பார்க்காம சவுக்கு சங்கர் எவ்வளோ குற்றத்தை வந்து இங்கே வந்து அப்பட்டமாக காமிச்சிருக்காரு, எத்தனை கவுன்சிலர்லேருந்து எம்எல்ஏலேருந்து அமைச்சர்லேருந்து எவ்வளோ முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற விஷயத்தை அந்த கருத்தில் வச்சு, அப்போது சமூகத்திற்கு சவுக்கு சங்கர் தேவையான தேவை,
ஆட்சி அதிகாரத்திற்குரிய நபர்களை பற்றி தைரியமாக பேசுவதற்கான திராணியற்ற நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அவர் இவ்வளோ விஷயத்த பேசியிருக்காரு, அவர் உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைன்ற விஷயத்தை உணர்ந்து இதை நீங்கள் சுமட்ட வழக்கை எடுத்து அவருக்கான பாதுகாப்பு உறுதி செய்யணும், அவரை வந்து எந்த சிறைக்கு மாற்றுவதுன்றது கொண்டு நீங்கள் பார்க்கணும். முதல்ல வந்து அவர் சிறைக்கு மாற்றுவதற்கு முன்னாடி மருத்துவ சிகிச்சையில் போதிய கண்காணிப்பில் வச்சு அவர் முழுசாக அவர் குணமடைஞ்ச பிறகு தான் வந்து நீங்கள் வெளியில் அனுப்பணுன்றக்கான அந்த முன்னெடுப்பு எடுக்கணும். அதையும் எடுக்க தவறிட்டு நீங்கள் மறுபடியும் இதே மெத்தனை போக்கை தான் கடைப்பிடிச்சிங்கனாக்கா நாளைக்கு அரசாங்கம் நான் சொல்கிறேன் இல்லையா இதே ஆட்சி கடைசி வரைக்கும் தொடரும் நினச்சிங்கனாக்கா அது சத்தியமாக கனவுலையும் நினைக்காது. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சி அமைப்பு அன்றைக்கி நாளைக்கு மாறும், அன்றைக்கி அதே காவல்துறை வந்து உபேதி ஆடுன்ற பேரில் உங்கள் அத்தனை பேரையும் கைது செய்வார்கள். எப்படி வந்து பேருந்துலேருந்து ஒரு கண்டக்டர் கீழே விழுந்த பிறகும் நீங்கள் என்ன சொன்னீங்க, போ எல்லா பேருந்தையும் ஆய்வு செஞ்ச பிறகு தான் வந்து இங்கே பேருந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னீங்க, ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சனா நடக்கலை கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் தான் இத்தனை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து டோர் கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நடக்குது. அப்போது இதுலேயும் நாளைக்கு என்ன பிரச்சனை வேணும், அந்த ஆர்டிஓ எப்படி நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்க, எஃப்சி எதுக்கான எடுக்கிறாங்க, அப்போ யாருன்னு அழுத்தத்தின் பேரில் கொடுக்குறீங்க. அதே மாதிரி முதல் முறையாக இந்த ஆட்சியில் தான் பார்த்தீங்கன்னா 5 கலெக்டரை ஒரே இடத்துல உட்கார வச்சாங்க, அந்த இடி விவகாரத்தில் இந்த மணல் விவகாரத்தில். அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் கருத்தில் பாருங்கள், எதை நீங்கள் சுற்றி வந்தாலும் அதில் சவுக்கோட பங்கீடு இல்லாமல் இங்கே ஒரு பெரிய விஷயம் வெளிக்கொண்டு வந்ததுக்கான வெளிக்கொண்டு வரவே இல்லை. அப்போ சமூகத்திற்கு சவுக்கு தேவை அப்படின்ற அந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு சவுக்கோட உயிரை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு நபருடைய கடமைன்ற ஒரு விஷயத்தை நம்ம உணர்ந்து, ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸுமே இங்கே இருக்குது. இல்லை அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் சொல்கிறது மாதிரி அவருடைய பார்ட் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்றத அதுவும் ஒரு பக்கம் வந்து நம்ம ஏற்றுட்டாலும் கூட அவருடைய விமர்சனங்கள் சில நேரில் கடுமையான முறையில் மக்கள் மத்தியிலையும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு அவருடைய பேச்சுக்கள் அப்படின்றதுலாம். ஸோ அது ஒன்றும் ஒரு பாட்டு. ஆனால் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் முதற்கட்டமாக பெண்களை இழிவாக பேசியிருக்காருன்னு சொன்னபோது பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்லை. ஆனால் கூடவே சேர்ந்து கஞ்சா வழக்கு அடிஷ்னலாக வந்து அவர் தாக்கப்பட்டிருக்கிறாரு, வேனு தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகுது, இது எல்லாம் வந்து ஒரு செயற்கையான திட்டம் மாதிரியான கோணத்தில் இங்கே வரும்பொழுது தான் நீங்கள் உங்களை போன்ற பல ஆர்வலர்கள் எல்லாமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்கே மனித உரிமை மீறல் நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இங்கே முன் வச்சு தான் இன்னைக்கு பல பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்கள் வந்து இதை முன்னெடுத்து இந்த விஷயத்தில் வந்து கையெடுத்து அவருக்கு ஆதரவாக இந்த விஷயத்தில் அவருக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. யாருமே நீங்கள் உட்பட இதற்கு முன்னாடி நான் நேர்காணல் எடுத்த ஆட்கள் கூட வந்து அவருடைய பேச்சை அப்படிங்கிறத நியாயப்படுத்தலை, ஏன்னா பெண்களை பற்றி பேசினது தவறு தான், அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்றத தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிறப்ப எல்லாரும் கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத தான் நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு பத்திரிகையாளனாக மக்கள் அப்படி தான் இதை பார்க்குறாங்க அப்படின்ற கோணத்தில் தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்த கட்டமாக இது ஒரு போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயமா மாறுதில்ல. இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர்னா இப்படி தான், அவர் வந்து கஞ்சா வச்சுட்டாரு, கஞ்சா கடத்தினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் எப்படி ட்ராக் மாற்றி கொண்டு போகிறாங்கல்ல, இது எங்கே போய் முடியும் இன்றைக்கி? இந்த ஆட்சியில் மனித உரிமை மீறல் நடந்திருக்கானா நடந்திருக்கு, இந்த ஆட்சியில் வந்து லாக்அப் எடுத்து நடந்திருக்கானா நடந்திருக்கு, இந்த ஆட்சியில் 102 நபர்கள் சிறைச்சாலையிலேருந்து இறந்துருக்கிறாங்க, 98 நபர்கள் அவங்க மென்டலி டிசார்டராக மாற்றிருக்கீங்க. காவல்துறை மரணம் வந்து 102 மரணம் நடந்திருக்கு, 98 பேரை வந்து நீங்கள் வந்து அவங்களை மென்டல் ஆக்கியிருக்கீங்க அப்படின்னும் பொழுது மனித உரிமை மீறல் நடந்திருக்கானா நடந்திருக்குன்றதுக்கான போதிய சாட்சி இருக்குது, ஆதாரம் இருக்குன்ற போது இவரையும் அதன் அடிப்படையில் தான் நடத்திருக்கீங்கன்ற பொழுது இந்த வழக்கை புதிதாக இதுக்கு ஒரு வழக்கு தொடர வேண்டும். இங்கே இது வந்து நீங்கள் அவருடைய அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, பொதுநல ஆர்வலர்களும் சரி, இந்த விஷயத்தை எடுத்து கொண்டு போய் தமிழக அரசு இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறது, தொடர்ச்சியாக அரசாங்கத்தை தாக்காத நபர்களுக்கே இந்த நிலைமையிலும் பொழுது அரசாங்கம் செய்த அரசாங்கத்திலேயே அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் செய்த அத்தனை விஷயத்தையும் வெளிக்கொண்டு வந்த சவுக்கிற்கு இதே நிலைமையை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 102 மரணம், 103 மாறக்கூடாது சவுக்கு சங்கர் உட்படனாக்கா, இதை ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக எடுக்கணும். இதை எடுக்காமல் நீங்கள் மறுபடியும் இந்த விஷயத்தில் வந்து சரி பிரச்சனையோட பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அவரை முடிச்சு விட்டலான்ற மாதிரியான நோக்கத்தில் நீங்கள் கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக சொல்கிறேன், இதே ஆட்சிக்கு நாளைக்கு மாறும் உபேதி ஆடுன்ற பேரில் இன்றைக்கி யாரெல்லாம் ஆட்ட போட்டிங்களோ அத்தனை பேர்களையும் காவல்துறை நபர்கள் வந்து உங்களை கைது பண்ணுவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கும். இந்த விஷயம் இங்கேயோடு நிற்கலை, இது குறித்து டெல்லி வரைக்கும் போகிறாங்க, மனித உரிமையில் போகிறாங்க, இதை வந்து நம்ம எங்கெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்றக்கான முன்னெடுப்பு கொண்டு போயிட்டுருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான ஒரு நிலை டாக்கப்டத்துன்றது, இது ஐநா வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரியான, ஏன்னா சவுக்கு சங்கர் உங்களுக்கு நார்மலான ஒரு ஆள் கிடையாது கேட்டுங்களா, இந்த சொசைட்டியில் அவர் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா பிரச்சனைக்காகவும் போராடுறாரு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேயோட எவ்வளோ பேர் வந்து அவர்கிட்ட ஃபோனை போட்டு கெஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எம்எல்ஏக்கள் அமைச்சர்லாம் என் பிரச்சனை வெளியில் சொல்லிடாதியா விட்டுறாதியான்னு பிடிஆர் ஆடியோ வந்த மாதிரி பல விஷயங்களை. அப்போது நீங்கள் வந்து இவர் இருக்கிறதான் பிரச்சனை நினைக்கிறீங்கள, இந்த பிரச்சனையை இதோடு நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு வந்து கையை விட்டுட்டு அவரை நல்லபடியாக வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கணும், அவர் மேலே மறுபடியும் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லை நாங்கள் இப்படி தான் செய்வோம்னா செய்யுங்க, அதற்கான எதிர்வினையை நீங்கள் சந்திங்க, எப்படி என்னன்றதை நாளை சொல்கிறதுக்கான இன்றைக்கி நான் சொல்ல தேவையில்லை, ஆனால்
நிச்சயமாக இது பெரிய தலைவலியாக உங்களுக்கு மாறும். இந்த வழக்கில் வந்து முக்கியமாக அந்த ஒரு சேனலில் ரெட்பிக்ஸ் சேனலில் பேசினது தான் பெரிய அளவில் உதாரணமானது. அதில் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கூட முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து கோர்ட்டு வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு ஏற்றார் போல வந்து விருந்தினர்களுடைய பேச்சுக்கு ஏற்றார் போல நேர்காணல் இருக்கக்கூடியவர்களும் வந்து இது மாதிரியான பேச்சுக்களை கேள்விகளை வந்து முன்வைக்கிறத வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற வகையில் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் நீதிபதி. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீதிபதி அவர்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த வரக்கூடிய கெஸ்ட்டை வந்து டெம்ப் பண்ணுற மாதிரியோ அவங்கள வந்து உசுப்பேற்றுற மாதிரி கேள்வியை கேட்கக்கூடாது நெறியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரைட், ஓகே, நீங்கள் அந்த மாதிரி விஷயத்த சொல்கிறீங்க. அதே நீதிபதிகள்கிட்ட இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான கேள்வி சமூகத்தில் இருக்கக்கூடிய கேள்வியாக பார்க்கப்படுதுனாக்கா, எத்தனையோ விவகாரத்தில் நீங்கள் வந்து பல தீர்ப்புகளை முன்மாதிரியாக வச்சுக்குவேன், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக இந்த தமிழ்நாடு அரசுக்கு வந்து நீங்கள் வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசு வந்து அதை பின்பற்றியதா? இந்த லாக்அப் டெத் மரணத்திலேருந்து, இந்த கஞ்சா விவகாரத்திலேருந்து, மெத்து விவகாரத்திலேருந்து, சாதிய வன்மத்தால் இந்த வேங்கவேல் பிரச்சனைக்கு அவங்க சொன்ன பிரச்சனையாக இருக்கட்டும், இது வரைக்கும் அதுக்கு தீர்வெட்டப்படணும், அதற்கான ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி பல முன்னெடுப்பு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து இந்த அரசாங்கம் மெத்தனமாக போயிட்டே இருக்கிறது. அப்போ இந்த ஒரு விஷயத்து கூட சேர்ந்து நான் இன்னொரு விஷயமும் பேசணும். இந்த காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்றைக்கு வந்து, ஆமாம், காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்றைக்கி சவுக்கு சங்கரை கண்டித்து வந்து போராட்டம் மாதிரி மகளிர் அணியா மகிளா காங்கிரஸ் மூலமாக இந்த மகளிர்கள்லாம் ஒன்று திரண்டி காங்கிரஸ் சார்பாக வந்து இன்றைக்கி வந்து போராட்டம். இதை வந்து எப்படி திமுக திட்டமிட்டு ஒரு பெருங்கூட்டத்தை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுங்களா, காசு கொடுத்து இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து கட்சி நபர்களை எப்படி தூண்டி வரீங்க? உங்கள் கூட்டணி கட்சி நபர்கள் இருக்குல்ல, முதல்ல காங்கிரஸ் கட்சி எங்கள் கட்சியில் உள்ள ஒரு மாவட்ட செயலாளர் இறந்து போயிட்டார்ல, அது கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? பண்ணல. சரி, ரெண்டாவது அந்த மகிளா காங்கிரஸ் நான் கேட்கக்கூடிய கேள்வி, பெருவெள்ளத்தில் மக்களை பாதிக்க வச்சு சாவடிச்சாங்க, 4 மாவட்டம் முங்கி போச்சா, அன்றைக்கி டிஆர்பி ராஜா கோட்டை போட்டு வந்து அடுத்த நாளே தண்ணீர் வடிந்து விட்டதுன்னு அப்பட்டமாக போய் சொன்னாப்பில, எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்னு போய் சொன்னாப்பில, மக்கள் வந்து தண்ணீருக்கும் சோத்துக்கும் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. அன்றைக்கி இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிங்களா? இன்றைக்கு அதே மாதிரி இந்த குண்டர் சட்டம் போட்டாங்க, விவசாயிகள் வந்து குண்டர் சட்டம் போட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் அந்த பரந்தூரில் எலெக்ஷனை கூட புறக்கணிச்சிட்டாங்க, 656 நாள் ஆகிப்போச்சு, இன்ன வரைக்கும் போராடுறாங்க, அதுக்காக நீங்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிங்களா? செந்தில் பாலாஜிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னோன்னு வெக்கம் இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சி நபரும் கோயம்புத்தூரில் போய் கூட்டம் போட்டிங்க. அதே மாதிரி நீங்கள் சவுக்கு சங்கர் எதிர்க்கணும்னு நீங்கள் கூட்டம் போடுறீங்க. சைதை சாதிக்கு எதிர்த்து இது வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? எங்கள் அக்கா குஷ்போ கூட்டு போய் அப்படின்னு ஒரு வார்த்தை, கேவலமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ண அப்படில, அவரை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? சசிகலாவை குறித்தும் எடப்பாடி குறித்தும் ரொம்ப கேவலமாக உதயநிதி பேசினார்ல, அதை கொடுத்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? எஸ்சி ஓசின்னு ஒருத்தன் பேசினார்ல, அதை கொடுத்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணிங்களா? என்ன பல பலன் இருக்கிறீங்க, ஃபேர்ல வழி போட்டிங்க, 1000 ரூபாய் வந்துச்சுன்னு ஒரு ஆள் பேசினார்ல, மலமல்லம் சமூகம்னு ஆர் ராசா பேசினார்ல, உட்கார உதவாங்க போகிறோம் ஒரு ஆள் பேசினார்ல, நாடாளுமன்றத்தில் இவர் அன்ஃபிட்னு ஒரு ஆள் பேசினாப்பில், நாய்கறி மேட்டுன்னு ஒரு ஆசை பேசினாப்பில, இல்லை திமுக எல்லாமே திமுக தான் செஞ்சான், இதை கண்டிச்சு நீங்கள் எதுக்காக பேசுனீங்களா? இதையெல்லாம் கண்டிக்க துப்பு கிடையாது, அவங்க சொல்கிறாங்கன்ட்டு வெக்கம்லாம் கிளம்பிட்டு வந்து நான் சவுக்கு சங்கரை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்கனாக்கா, முதல்ல இதை எதிர்க்கணும், இதை நீ எதிர்த்துட்டு நீங்கள் சவுக்கு சங்கரை எதிர்க்கிறேன்னு நியாயமான ஆள்னு அர்த்தம். இன்றைக்கி அஜெண்டா பேசிஸில் நீங்கள் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், காசு வாங்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறக்கூடிய வேலையாக நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் மீது வந்து குற்றச்சாட்டு இருக்குனாக்கா, அதை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில் வந்து நீங்கள் வந்து நிற்கிறீங்கனாக்கா, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி குற்றவாளியை நிரப்புறாதே, அவர் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினார்ல, அவரை கைது கண்டிச்சுலாம் நீங்கள் என்னத்துக்கு கொண்டு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? உங்கள் காங்கிரஸோடைய லட்சணம் இவ்வளோ தானே, இதானே பண்ணுறீங்க? இதை இதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்காரனா நீங்கள் கிளம்பி வாங்க, நான் பேசிக்கிறேன். இது வந்து கேவலமான அரசியலுங்க, இது வந்து நேர்மையான அரணா அரசு கிடையாது. அப்போ கடைசி வரைக்கும் நீங்கள் மக்களுக்காக நிற்கலையில்ல, நியாயத்தின் பக்கம் நிற்கலையில்ல, இதை பெண்களை குறித்து அப்படி பேசினாலும் பெண்களை குறித்து இவ்வளோ விஷயம் திமுக பேசி வச்சிருக்காங்கல்ல, இவனெல்லாம் கண்டிச்சியா? கண்டிக்கலையில, இது குற்றம்னு சொல்லியாச்சு. நீங்கள் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாமல் இருந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கனாக்கா, சரி ஓகே, அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு கோணத்தில் பார்க்கலாம், அரெஸ்ட் பண்ணியாச்சு, போலீஸ் கையும் உடச்சிட்டீங்க, இப்போ போய் புதுசாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு போகிறீங்க, வெக்கம் இல்லாமல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க. அப்போ இது உங்களுக்கு தெரியுதா எப்படி இந்த திமுக எப்படி வந்து எல்லாத்தையும் இயக்குதுன்ட்டு? இவ்வளோதாங்க திமுக, திமுகையை தாண்டி பெருசாக ஒன்றும் கிழிக்காது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வரக்கூடிய பிறந்தநாள் உதயநிதிக்கு வந்து வெளியில் கிடையாது. ஓ, ஏன், என்ன காரணம்? காரணம் 3000 கோடி மேட்டராக இருக்கட்டும், நீங்கள் வந்து 30,000 கோடி அந்த ஆடியோ மேட்ரு, 30,000 கோடி 3000 கோடியும் தனியாக இன்னொரு சப்ஜெக்ட், அது வேறு, 30,000 கோடி ஒன்று இருக்குது. இந்த மணல் விவகாரம் இருக்குல்ல, 4,600 கோடி சட்டவிரோதமாக பணம் வந்துச்சுல, 20,000 கோடி 2,000 கோடி இந்த பக்கம் மெத்துலேருந்து வந்துச்சுல, எல்லாமே எங்கே போச்சு காசு? 1,290 கோடி வரி ஏப்பு செஞ்சுட்டு ஒருத்தர் அவர் கோடி கூட சேர்த்து வச்சிருக்காருல, இதெல்லாம் இது ஒரு பக்கம், சனாதன மேட்ருக்குடைய வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, அது ஒரு பக்கம், இது இல்லாமல் இன்னொரு மேட்ரு ஒன்று கேள்விப்பட்டேன் டெல்லியிலேருந்து அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும், நான் ஏன் போய் சொல்லிட்டு உதயநிதி காப்பாற்றினா தலையில் தான் எனக்கு இருக்குது. நிச்சயமாக உதயநிதிக்கு இந்த பிறந்தநாள் வந்து வெளியில் கிடையாது, சிறையில் தான்றது, அன்னைக்கு பார்ப்போம்.
இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ ஆட்டம் போட்டிங்கல்ல, அன்றைக்கி என்ன செய்றீங்க நானும் பார்க்க தான் போகிறேன். அதே மாதிரி என்றைக்குமே காட்சி மாறிக்கிட்டே இருக்கும். நான் தான் தமிழ்நாட்டில், நான் தான் இங்கே, நான் வச்ச தான் சட்டம்னு சொன்ன எவனுமே நீங்கள் உயிரோட கிடையாது. புரியுதுங்களா? மாறிக்கிட்டே இருக்கா? ரொம்ப உச்சபட்சமாக ஆட்டம் போட்டாக்கா அப்படின்றதுக்குள்ளேயே ஆண்ட சொல்லுவாங்கல்ல, தெய்வம் நின்று கொள்ளும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு, அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்கிறாங்கல்ல, இப்படின்றதுக்குள்ளேயே உங்களை படுத்த படிக்க போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பல நபர்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்க, நல்லா ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தது இளம் வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு படுத்த படிக்கையாக இருக்கிறீங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்களுக்கு, ஆனால் ஒரே ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டு மக்களுக்கான சாபம் கேட்டுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம தீல வந்து நம்ம ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதும், இந்த மாதிரி மக்களை வந்து தொடர்ச்சி அங்கே வந்துச்சுக்கிட்டே இருக்கிறதும், திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும், நம்ம இப்படி புலம்பிகிட்டே இருக்கிறது நம்மளுடைய சாபக்கேடு. இந்த சாபக்கேடை மாற்றி எழுதுவது ரொம்ப நாள் இல்லை, 26 வரைக்கும் இருக்குது டைம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடுறீங்களே, டைம் 26 வரைக்கும் இல்லை உங்கள் டைம். பாருங்கள் என்ன நடக்குது, நான் அன்றைக்கி பேசிக்கிறேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பேசுனீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க மிக்க நன்றி. நன்றி.